வணக்கம் கேமர்ஸ். இன்னைக்கு வந்து சில கேமிங் அக்சசரிஸ் பற்றி பேச போகிறேன். இதெல்லாம் வந்து ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்க, நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள். சில பொருள் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கும், முன்னாடி காலத்தில் நிறையா பண்ணாங்க அதை. ஸோ அதை பற்றி வீடியோ பார்க்கலாம், நிறைய ஃபுல்லாக பாருங்கள். கேமிங் அக்சசரி இல்லை மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட் என்ன வேணா இருக்கலாம் அப்படின்னு வரும்போது அது ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்க போகுது. தென் கேமிங் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளில் வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அது RGB. ஸோ RGB வந்து இந்த மாதிரி லைட்ஸு. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் வந்து PC கேசஸ்ஸு, அப்புறம் வந்து நிறைய பொருட்கள், ஏன் டேபிள் கூட சொல்கிறேன். நார்மலாக போகிற டேபிள்ஸ் வந்து கம்மியாக தான் விற்பாங்க, பட் இருந்தாலும் டைட்டிலில் வந்து கேமிங் அப்புறம் RGB போட்டால் அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். கம்பெனிஸ்க்கு நல்லாவே தெரியும், நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்த்தாவே தெரியும். பட் சில பொருள் வந்து இந்த மாதிரி வாங்கலாம், ஒர்த் இட் ஆக்சுவலாக. நிறைய பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சில விஷயம் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும். அதை டிஸ்கஸ் பண்ணுறப்ப இந்த பொருள் பாருங்களேன், ஹெட்ஃபோன் ஸ்டாண்டு. ஹெட்ஃபோன் ஸ்டாண்டே வந்து தேவை கிடையாது தான். நார்மல் ஹெட்ஃபோன் ஸ்டாண்டு வந்து ஐகே வந்து எப்போவுமே நல்லா அஃபோர்டபுள் ஃபர்னிச்சர் செய்வாங்க, அவங்க ப்ரைஸ் பார்த்துக்கோங்க 300 ரூபீஸு. இதே கேமிங் போட்டால் பிளாக் பெயிண்ட் அடித்து RGB வச்சாலே போதும், அதோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். நீங்களே பாருங்கள், இது கூட ஓகே. பட் கார்சேர் வந்து இதை விட்டுருக்காங்க. இதில் என்ன எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன் ஸ்டாண்டு வந்து ஒரு ஆடியோ டாங்கிள், ஸோ இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆடியோவை. பட் என்ன தான் இருந்தாலும் 5000 ரூபீஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்புறம் தான் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஸ்டாண்டு மைக் ஸ்டாண்டாக ஒரே இதில் இருக்கும். பட் 700 ரூபீஸ் கொடுத்து வாங்குறதுக்கு நான் டேபிளில் வச்சுட்டு போயிடுவேன். இப்போ பார்க்குறதுல வந்து அவ்வளோ பெருசு கிடையாது, சில பேர் வாங்குறாங்க கூட எவ்வளோ அதிகமாக இருந்தாலும். பட் அந்த காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணாங்க அதை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரெசிடென்ட் ஈவில் 4 வந்து ரிலீஸ் ஆனப்போ ஒரு கண்ட்ரோலர் விட்டாங்க, அது பார்த்திங்கன்னா செயின்ஸ் மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டேஷன் 2க்கு விட்டாங்க, எல்லாரும் வாங்குற மாதிரி இல்லை, ஒரு லிமிடெட் எடிஷனாக ஒரு மெர்ச்சன்டைஸாக இருந்தது. பட் இருந்தாலும் இது தேவை ஆக்சுவலாக. ஸோ செயின்ஸாக வந்து ஒரு சூப்பரான விஷயந்தான், அது ட்ரெய்லரில் காமிச்சாங்க சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பட் மாடர்ன் டேயில் வந்து இதையும் திரும்பி பண்ணுறாங்க ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் ஒரு ரீசனபிளாக பண்ணுறாங்க அதை. ஸோ கலெக்டர்ஸ் எடிஷன் விடுறாங்க, இதை பொறுத்தவரைக்கும் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய கிரேட்டே கொடுப்பாங்க, இல்லை வந்து நிறைய குட்டீஸ் வரும். சிலது மோசமாக இருக்கும், சிலது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக நிறைய வருது இது ஒர்க் ஸ்டேஷன் தான். இது போல் ஸ்கார்பியன் ஒர்க் ஸ்டேஷன் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ மானிட்டர்லேருந்து எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு சீட் மாதிரி சொல்கிறாங்க அதை. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சிலது வந்து $52 சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா, இது வந்து நிறைய செய்ய மாட்டாங்க, மோஸ்ட்டாக வந்து கஸ்டம் PC பில்டர்ஸும் அப்புறம் ஒரு சின்ன கம்பெனி செய்வாங்க. இது வந்து ஐகேவோ இல்லை வந்து அது போல் பெரிய மேனுஃபேக்சர்ஸ் இருந்தால் அது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் தனியாக செய்யும் போது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அதையே கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க ஆளுங்க. இந்த மாதிரி வரும்போது சில பொருள் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். அது என்ன கேட்டிங்கன்னா, ஈட் பஃப். இது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணும்போது கை ரொம்ப சின்னு இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஹீட்டரை விற்றுருக்காங்க கீபோர்டு முன்னாடி வச்சுக்கிற மாதிரி. நிட்டோண்டோ வந்து அந்த காலத்தில் நிறையா பண்ணாங்க இந்த மாதிரி. சில வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, அதில் வந்து வி ஸ்போர்ட்ஸ் சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் வி ரிமோட் மேலே டேபிள் டென்னிஸோ இல்லை வந்து மற்ற ஸ்போர்ட்ஸோட வெறும் பிளாஸ்டிக் மட்டும் சொல்லி வைக்கிற மாதிரி. வி கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிமோட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் விளாட்லாம். பட் இருந்தாலும் இது வந்து அட்டாச்மெண்ட்டு, சும்மா அந்த அட்டாச்மெண்ட் ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான், அது எதுவுமே பண்ணாது. அந்த காலத்து சின்ன பசங்க வந்து ஏமாற்றதெல்லாம் பண்ணாங்க. ஸோ நல்லாவே தெரியுது. இதில் ஒரு ஒஸ்ட் பொருள்னா கேட்டிங்கன்னா, NES ஸ்பீட் போர்டா. இந்த ஸ்பீட் போர்டில் வந்து NES கண்ட்ரோலர் வந்து ஃபிட் பண்ணி வச்சிடலாம், அவ்வளோதான், வெறும் பிளாஸ்டிக். இது இந்த பிளாஸ்டிக்கில் வந்து அந்த ரிமோட்டை ஃபிட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபிட் பண்ணிட்ட பிறகு ஒழுங்காக யூஸ் பண்ண முடியும் நினச்சிட்ருப்பீங்க, அப்படி கிடையாது. ஃபாஸ்ட்டாக வந்து பட்டன் ஸ்மாஷ் பண்ண முடியும், அவ்வளோதான். அடுத்த விஷயம் ஃபெமிலியராக இருக்கும் அது. இது ப்ளே ஸ்டேஷன் 2க்கு வந்து வெர்டிகல் ஸ்டாண்ட் வந்து விற்றாங்க. ஸோ PS4ல பார்த்துருப்பீங்க, அது இன்க்ளூடடாக வருது. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் அந்த டைமில் இதுன்னு தனியாக வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இந்த வீடியோவோட ஃபோக்கஸ் என்ன கேட்டிங்கன்னா, கேமிங் அந்த பேர் யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய ஏமாத்துறாங்க. பட் கம்பெனிஸும் குறை சொல்ல முடியாது, கேமர்ஸ் வந்து அவ்வளோ பே பண்ணுறா இருந்தால் அவங்க தாராளமாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்பவுமே மணி சைடு தான் இருக்க போது. அதுக்குன்னு எல்லா கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ரேசர் ப்ராடக்ட்டு அப்புறம் இந்த கார்சேர் ப்ராடக்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும், சில டைம் தான் சொதப்பாங்க. பட் இருந்தாலும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து கேமிங் ப்ராண்ட் தனியாக வச்சுருக்காங்க, ஏன்னா அவங்க மெயின் பிராண்ட் ஒரு பேர் வந்து அடி வாங்கக்கூடாதுன்னு. சன்னைசர் ஒரு பெரிய ஆடியோ கம்பெனி, அவங்க அவங்களே EPS சொல்லிட்டு தனி பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ மைக்ரோஃபோன்லேருந்து அப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸாக செய்கிறாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுவும் நிறைய கேமிங் ஹெட்ஃபோனோட விலைலாம் வந்து 10,000 ரூபீஸ் கூட பார்ப்பீங்க, அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். HyperX, Razer அது போல் கம்பெனிலாம் குறைய சொல்ல முடியாது. அதை பொறுத்த வரைக்கும் சில மவுஸ் மேட்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும், சில வந்து குவாலிட்டியாக இருக்கும். பட் இருந்தாலும் சில வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போட்டிருப்பாங்க, ஏன்னா RGBயும் அப்புறம் வந்து கேமிங் பேர் இருக்கனால. இதை பொறுத்தவரைக்கும் சில பொருளுக்கு வந்து கேமிங் அந்த பேர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். மானிட்டர்ஸ் வரலாம், கேமிங் மானிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கும், அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக.
எப்பவுமே ப்ராடக்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக கேமர்ஸ் டார்கெட் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்க போகுது. பட் இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ரிவ்யூஸ் பார்த்து வாங்கணும். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கேமிங் கண்டென்ட்டும் இருக்குது, அப்புறம் ஹார்ட்வேர் கண்டென்ட்டும் இருக்குது, கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.